வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் அந்த பல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய பூர்வீகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிற விஷயங்களை இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி படங்களின் பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகரம் வச்ச படங்களை வைக்க கூடாதுங்க இப்போ நிறைய படங்கள் முன்னாடி இருந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தகரம் ஒரு மாதிரி இரும்புல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இரும்புல வச்சிருக்க படங்களை வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பா மாட்டக்கூடாது நம்புறீங்களே இப்போ கூட நீங்க உங்க வீட்டில் போயிருக்க சாமி படங்களை ஒரு தடவை எடுத்து பாருங்க சாமி படத்துல பின்னாடி இரும்புல தகரத்துல மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சாமி படங்களை வீட்டில் கண்டிப்பா மாட்டக்கூடாது அது வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்காது வீட்டில் வந்து ஒரு தெய்வீக சக்தி வந்து உண்டாகிறதுக்கு இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக தடையாக உண்மை உண்மையன்பர்களே அதனால் அது, அது கண்டிப்பாக அந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அது மா அந்த படங்களை மாற்றிடுங்க பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பொருட்களை வைக்கக்கூடாது அதுக்காக தான் இது சொன்ன நான் ஏன்னா இரும்பு வந்து தெய்வீக சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் அது வந்து நம்மளுடைய பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது செம்பில் செஞ்சது இல்லைனா பித்தளை பொருட்களை மட்டுமே தாங்க வைக்கணும் செம்பு இல்லை பித்தளை இது ரெண்டுத்துல ஆன பொருட்களை மட்டும்தான் வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நம்ம விளக்கேற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து தண்ணி விற்கிறதா இருந்தாலும் சரி இது மாதிரி எந்த பொருட்களாக இருந்தாலுமே செம்பில் வைங்க இல்லைனா பித்தளை வைங்க இது ரெண்டுத்துல மட்டும்தான் வைக்கணும் அதே மாதிரி சாமி படங்கள் பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பித்தளையிலான பொருட்களை வச்சு பின்னாடி ஓட்டுறாங்க அந்த மாதிரி பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து வைக்கலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி பூஜை பொருட்களை மரப்பெட்டியில் வைங்க நீங்கள் வந்து ஒரு இரும்புலியோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த பூஜை பொருட்களான சில பொருட்கள் அதாவது இப்போ சங்கு சொல்லலாம் இல்லைனா வந்து ஏதாச்சும் இந்த கற்பூரம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பில் வைக்கிறீங்க இரும்பு பட்ட மாதிரியான பொருட்கள்லாம் வைக்கிறீங்க டப்பாவில் வைக்கிறது செல்ஃபில் இந்த மாதிரி இரும்பு சமை அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பட்ட எந்த பொருட்களுமே வந்து நம்மளுடைய பூஜை அறையில நம்ம பூஜை பொருட்களுக்குமே கூட எந்த விதமான சம்மந்தமுமே இருக்கக்கூடாது என்பதில் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாவே இருங்க சரிங்களா சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு சென்று வந்த துணி மாலை ஆகியவத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில யார் கையும் படக்கூடாது என இரும்பு பெட்டியில் வச்சுருப்பாங்க இப்படி வைக்கக்கூடாது என்பது இப்படி வைக்கவே கண் வைக்கம்பா கண்டிப்பா வைக்கக்கூடாது ஏன்னா அதுவும் ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு தவறான செயல் நண்பர்களே சரிங்களா சோ அந்த மாதிரி தப்ப நீங்க செய்யாதீங்க இதுக்கு அடுத்தது என்னென்னா பாத்தீங்கன்னா சுவாமி ஆபரணங்கள் சங்கு பூஜை பொருட்கள் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா இது எதுவுமே வந்து நீங்க அந்த இரும்பு போட்டியில வைக்கவே கூடாது இரும்புல வந்து வைக்கக்கூடாது பணம் நகையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரும்பு பீரோவில் உள்ள வைக்கக்கூடாது ஆனால் இப்போ வந்து இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு அவங்களுடைய ஒரு பொருளாதார சூழ்நிலை காரணமாக வந்து என்ன பண்ணா எல்லார் வீட்லேயுமே இரும்பு பீரோ தான் இருக்கக்கூடிய நிலமை ஆகிடுச்சு அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் இந்த கிஃப்ட் ஆர்ட் கேட்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திலான சில பொருட்கள்லாம் விற்கிறாங்க ஒரு பெரிய சின்னதாக வந்து ஒரு பொட்டி மாதிரி விற்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நகையோ இல்லை வந்து இந்த மாதிரி காசோ இல்லை ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இரும்பு பீரோ வச்சுருந்தா கூட அந்த இரும்பு பீரோக்குள்ளே வந்து ஒரு சின்ன பொட்டி மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்குள்ளே உங்கள் நகையை வந்து வச்சு சேமிக்கலாம் ஏன்னா இரும்பு வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் அது மாதிரி வைக்காமல் ஒரு மரப்பெட்டிலான சில பொருட்களை வாங்கிட்டு வந்து பீரோக்குள்ளே வச்சு அப்படி கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கவங்க மரப்பெட்டி பீரோ வாங்கிடுங்க பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன பீரோ வச்சு மர பீரோவில் ஒன்று வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க இதை ட்ரெஸ் வைக்கிறது வச்சுக்கிட்டு இதை மட்டும் வந்து பணம் நகையெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்படி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் இப்போது பூஜை அறையில் வழிபட போதும் சரி இல்லை கோவிலுக்கு போகும் முன்னாலும் சரி கண்டிப்பாக சூரியனை வழிபட்டுட்டு போங்க சூரியனை வழிபட்டுட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்க நீங்கள் வேண்டிகிட்டு போகிற கோரிக்கையும் சரி இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வைக்க கோரிக்கையும் சரி எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைக்கக்கூடியது சூரியன் தான் வந்து ரொம்ப பிரதானமாக செயல்படுவார் ஏன்னா வந்து விரைவா செயல்படும் உங்களுடைய கோரிக்கைகள் வந்து ரொம்ப விரைவாகவே செயல்பட முடியும் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு தெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானை தான் நம்ம சொல்ல முடியும் சோ அப்படிப்பட்ட ஒரு இப்ப இருத்தர் வந்து இந்த இந்த கலியுகத்துல கூட நம்ம கண்ணுக்கு தெரியறக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சாமி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் தான் ஸோ அவரை வந்து நீங்க கண்டிப்பா வேணும் அதே மாதிரி நீங்க வழிபடும் போது பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் வந்து வைக்கிறது சில பேர் வச்சிருப்பாங்க அதாவது சில பேர் வந்து எனக்கு பணம் வேணும் நகை வேணும் அப்படின்னு சில பேர் இந்த நிம்மதி வேணும் அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதில் போவாங்க இங்கே வந்து எனக்கு இப்படி ஆகிடுச்சானுக்காரன் இப்படியாக ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய கோரிக்கைகள் இருப்பாங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கோரிக்கைகள் வந்து சில இடத்துல பயனற்று கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து நீங்கள் எல்லா இறைவனிடமும் சென்று வழிபடும் போது ஒரே கோரிக்கை அமைங்க ஏன்னா இது சொல்லப்படுறது என்ன கருத்துன்னா எல்லா இறைவனுக்குள்ளேயும் வந்து பேசிகிட்ருப்பாங்களாம் கோயில்களுக்குள்ளே இருக்க சாமிகளுக்குள்ளேயே அவங்களே கூட வந்து பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவங்ககிட்ட இவங்கிட்ட கேட்குறான் இவங்கவுங்கள்ட்ட எப்படி கேட்குறான் அப்படின்ற அதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு சிந்தனைகள் வரசை நீங்கள் வந்து நிறைய நமக்குள்ளே மனசுக்குள்ளே சிந்தனை ஒரு ஒரே ஒரு கோரிக்கையை நீங்கள் வந்து கடவுள்கிட்ட போந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு கோரிக்கை வச்சிங்கன்னா அதே கோரிக்கை எல்லா சாமி கிட்டேயும் வீங்க உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறும் இது எதுக்காக சொல்கிறன்னா உங்கள் பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறதுக்காக தான் இந்த ஒரு முறையை நான் உங்களுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நெய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் வேறு எந்த எண்ணெயும் வந்து சாமி இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா பலனை தராது தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டிலும் வியாபார இடத்துலையும் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபட்டு வாங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வறுமை இதெல்லாமே வந்து கண்டிப்பாக குறையும் என்னதான் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த விலக்கேற்ற அந்த ஒரு சம்பிரதாயத்தை மட்டும் எந்த காரணத்திலையும் விட்டுடாதீங்க அதுவும் ஒவ்வொரு மாதம் வர அந்த அமாவாசை பௌர்ணமி தேதியில் வந்து ஒரு விளக்கேற்றி பூஜை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் செய்ய வித விலை பலனை வந்து நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் இருந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி ஒரு நாள் காலையில் விளக்கை அது ஈவினிங் நைட்டு வரைக்கும் அது அணையாமே பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் வீட்டுக்குள்ளே எந்தளவுக்கு ஒளி இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே இருக்கும் ஒளி ஏன் அப்படி ஏற்றுறாங்க தீ ஏன்னா தீபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு சைன் அதுக்கு பின்னாடி இருக்க சைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும் அதை ரிமூவ் பண்ணுறத விட அதை அதை இது பண்ணிவிட்டு அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி பண்ணும் அப்போ வீட்டுக்குள்ளே வந்து இருக்க எல்லாம் வெளியே போய்ட்டு எங்குமே வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்கும் அதனால தான் இந்த முக்கியமாக இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடிய ஒரு நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு நாளை அனுசரித்து கொண்டாடிட்டு வராங்க ஸோ அந்த நாட்களில் அந்த இது கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குள்ள இருக்க ஒரு மாதிரியான துரதிருஷ்ட நிலை இல்லைன்னா வந்து ஒரு மந்தமான நிலை இந்த மாதிரி நிலைகள்லாம் நம்ம வீட்டு வீட்டை விட்டோ நம்மளை விட்டோ விலகி போய் நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகிறதுக்காக கொண்டாடப்பட்டதான் அந்த விளக்கு ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கிழக்கு திசை பார்த்து இருக்க ஏற்றி வைக்கவே வேண்டும் எந்த காரணத்து கொண்டும் தெற்கு திசை மட்டும் பார்த்து நீங்கள் அதை பார்க்குற மாதிரி ஏற்றி வைக்கக்கூடாதுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா திசை வந்து விளக்கு ஏற்றுக்கிறதுல ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி விளக்கு ஏற்றுகிறதுக்கு அப்புறம் அது மேலே அந்த விளக்குக்கு மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு புஷ்பத்தை வைங்க புஷ்பத்தை மட்டும் வைக்காமல் எப்போவுமே இருக்காதிங்க அது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் சுப காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி வைக்கணும் கண்டிப்பாக விளக்கு இருக்காமல் சாதாரண விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை அல்லது வெள்ளி விளக்காக இருக்கணும் மற்றபடி இந்த எவர் குத்து குத்துவளுக்குலாம் இப்போ நிறைய வந்திருக்கு அந்த மாதிரி எவர் செல்வ தயவு செய்து ஏற்றவே என்றால் ஏன்னா குத்துவிளக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்மூர்த்துகளினோட வடிவம்னு சொல்லப்படுது ஸோ அதனால தான் வந்து குத்து விளக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி வைக்கணுன்றதை நம்ம இப்போ சொல்கிறோம் இப்போ இவ்வளவு பூஜை குறிப்புகள் இவ்வளவு ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பதிவில் எதுக்கு சொல்கிறோன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் நம்மளுடைய வாசகர்கள் நம்மளுடைய சரி கேட்கக்கூடிய எல்லாருமே வந்து எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் அவங்க வீட்லேயும் சரி நல்ல சந்தோஷமும் இதுவும் பொங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நீ நம்ம மட்டும் இதை கேட்டால் பார்த்தாது நமக்கு சுற்றி இருக்கவும் நல்லா இருக்கணும் அதனால் இந்த போன்ற குறிப்புகளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் தயவு செய்து இதை அனுப்புங்கள் அவங்களும் பார்த்து பழையடையட்டும் அவங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும் ஓவும் நம்ம நன்றி வணக்கம்